ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் ஏஜி குஹான். இன்றைக்கு வந்து டேட் சரியாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி என்ன எங்களுடைய ட்ரிப்பினுடைய 3வது நாள். நேற்று வந்து பவுனியாருந்து முல்லைத்தீவு வரைக்கும் வந்திருந்தோம். இப்போ நின்று கொண்டிருக்கிற இடமே வந்து முல்லைத்தீவில் தான். அதாவது முல்லைத்தீவு கிட்ட ஒரு 500 மீட்டர் போனோம்னு சொன்னால் முல்லைத்தீவு டவுன் வரும். அந்த கொக்குழாய் அந்த சந்தியில் தான் நிற்கிறோம். கொக்குழாய்க்கு போகக்கூடிய அந்த சந்தி முல்லைத்தீவு சந்தி. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு 3வது நாள் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் வந்து ஒரு வீடியோ ஒன்றை போட்டுட்டு போகுமே அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நின்றது வந்து நைட்டு டென்ட் அடித்து நின்றோம். ஒரு சாப்பாட்டு கிடக்கிற அண்ணா வந்து மேலே ஒன்றுமே கட்டலை, ஃப்ளட்டாக கிடக்குது, அந்த நிக்கட்டா அந்த இடத்துல நிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். சரி நில்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்து இந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி தந்துருந்தார். வேறு லெவல். அந்த அண்ணாவுக்கு நன்றிகளை நாங்கள் சொன்னோம், வீடியோவில் சொல்லி கொள்கிறோம். அடுத்து வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நான் வந்து வவுனியாவில் வச்சு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இப்படி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாலும் அந்த வவுனியாவில் வச்சு போடுற வீடியோ வந்து கொஞ்சம் ரீச்சாக ஓடிச்சு இந்த வீடியோ. சரியா, இந்த வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் கமெண்ட்ஸுக்கு வந்து பேச ரிப்ளை கொடுக்குறல்ல, இருந்தாலும் விளக்கங்கள் வந்து கொடுக்க வேணும் தானே, இல்லாட்டி சில பேருக்கு தெரியாமலே போயிடும் என்ன விஷயம்ன்றது. ஓகே, அதை பார்த்து அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுப்போமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. சரியா, ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து அதில் வந்துருக்கி எப்படி என்று சொன்னால், நிறைய நல்ல கமெண்ட்ஸுகள் வந்தாலும் பேட் கமெண்ட்ஸுகளும் வரும். ஒரு விஷயம் செய்கிறோம்ன்ட்டு சொன்னால் எல்லா கமெண்ட்ஸும் இருக்கிறது தான் அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் சில விஷயங்களில் தெரியாமல் இருக்குந்தானே, அதுக்காக தான் வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறது. ஓகே, முதலாவது கமெண்ட்ஸ் வந்து என்னென்னு சொன்னால், கோமாளி செட்டுன்னு வந்தீங்க, அது ஓகே, அதெல்லாம் வர்றது தான். அடுத்தது பேட் கமெண்ட்ஸுகள் நிறைய வந்துருக்கு, அதை காட்டியலாது. அடுத்தது சோமி உதவி அந்த அண்ணாட கொப்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓ, இதை வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தியாகணும்னு சொன்னால், சோமி உதவி அந்த அண்ணா வந்து கரையோர பகுதியாக வந்து இலங்கையை வந்து சுற்றுறாரு. அது வேற லெவல் ஒரு விஷயம்தான். நாங்கள் வந்து நடக்கலை, அந்த அண்ணா மாதிரி வந்து நடக்கலை. என்னென்னு சொன்னால் அதே மாதிரி விஷயத்தை செஞ்சால் தான் வந்து கொப்பி அப்படின்றது சொல்லலாம். இதுவும் வந்து கொப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச தூரம் நடக்கிறோம், நிறைய தூரம் வந்து லிஃப்ட்டு கேட்டு பயணிக்கிறோம். அதனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இது கொப்பி என்று சொன்னாலும் ஓகே, நீங்கள் கொப்பின்னு சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதுதான் வருது. இலங்கை ஃபுல்லாக 25 டிஸ்ட்ரிக்டையும் வந்து நாங்கள் லிஃப்ட்டு கேட்டு காசு இல்லாமல் சுற்றலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ சுற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம், பைக்கில் போகலாம், அது இருக்கிறவங்க வந்து பயணிப்பாங்க. நம்மள்டையும் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்றதால காசு இல்லாமல் எப்படி இலங்கையை வந்து சுற்றலாம் அப்படின்றத வந்து உலகத்துக்கு வந்து காட்டி கொண்டிருக்கிறோம். அடுத்த கமெண்ட்ஸ் வந்து அவர் எப்படி சொல்ல வராருன்னு சொன்னால், ஒருத்தர் நடந்து போகிறார் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் ரன்னிங்கில் போக ட்ரை பண்ணணும், கொப்பி அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரான்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரோ, உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இருந்தால் வந்து நாங்கள் வந்து நடக்க இல்லை தானே ப்ரோ, லெஃப்ட்டு கேட்டு பயணிக்கிறோம். வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஓகே, அடுத்து வந்து அது நாங்கள் வந்து சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து பாவிக்கிறோம், அதாவது ட்ரிப் ட்ரிப் அப்படின்னு சொல்லி அது அது வேகமாக சொல்லக்குள்ள வந்து ரிப் அப்படின்னு வருது. அதுக்கும் கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகே, அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் போக போ வீடியோக்களில். பை டஸ் யுவர் தமிழ் சவுண்ட் ஃபன்னி அப்படின்னு இருக்கிறார், தெரியலையே ப்ரோ, அது என்ன மாதிரின்னு தெரியல. என்ட உச்சரிப்பில் வந்து சில உங்களுக்கு விளங்காமல் இருக்கோ அப்படின்ட்டு என்னென்னு தெரியல. எத்தனை பேர்டா கிளம்பியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே ஓகே, எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு வந்து நிறைய ட்ரீம் இருந்தாலும் அதில் வந்து இருக்கிற 1, 2 முதலாவது 2வதுல இருக்கிற இதில் வந்து இது ஒன்று இலங்கையை சுற்றணும் அப்படின்றது எங்களோட ஆசை. அதுக்காக தான் வந்து இதை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அடுத்தது இன்னொருத்தர் வந்து அப்படியே அங்கோடைக்கே நடந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். ஓகே ஓகே ஓகே, வேலை இல்லாட்டி இப்படி தான் பண்ணுவாங்களாம். வேலைகள் நிறைய இருந்தாலும் நாங்கள் வேலையை வச்சுட்டு தான் இப்படி எங்களோட ஆசைகள் என்று சொல்லி ஒரு சில ஆசைகள் இருக்குது தான், அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சு கொள்ளணும் ப்ரோ. ஓகே பரவாயில்ல, நான் வந்து 1 இயருக்கு முதலே வந்து வடமாகாணத்தை வந்து சைக்கிளில் சுற்றினேன் நான், அது வந்து அவ்வளோ ஆண்டு ரீச் ஆகலை. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இது திடீரென்று எடுத்த முடிவில்லை, இது அப்போவே இருந்து வந்து எங்கள்கிட்ட இருக்குது. லீவ் இல்லாத காரணங்களால் வந்து இப்போ
இப்போ வந்து இதை தொடங்கிருக்கிறோம். புதுசாக யோசிங்கடா, அடுத்தவனை பார்த்து கோப்பி பண்ணாங்க. ஓகே, இதுக்கடிய இதெல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம ரிப்ளே. ப்ரோ, உங்களுக்கு கண் இல்லையா? பார்க்குறவர்களுக்கு கண் இல்லையா? க்ரௌட் இருக்கேன்னு சொன்னீங்களே, யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பிரயோகிச்சிருக்கிறாரு. ஓம் ப்ரோ, என்னென்னு சொன்னால், நாங்கள் வவுனியாவில் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். லென்த் கூட போகுதுண்ணே, எத்தனை வீடியோ? 7 நிமிஷம். ஓகே பரவாயில்ல, வவுனியாவில் வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், க்ரௌட் போகிறாங்க கொஞ்சம் வெக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓ, அது சொன்னதுக்கு காரணம் என்னடா ப்ரோ? ரெண்டு பேர் ரெண்டாலும் வந்து அது ஒரு ஆக்கள் வராங்க அப்படின்றது வந்து க்ரௌட்னு சொல்லிட்டேன். அதுதான் வந்து அந்த பிரச்சனை. பின்னுக்கு வந்து நிறைய பேர் நின்றாங்க, பஸ் வாகனங்கள் போகுது என்றாலே அது வந்து க்ரௌட், அதை மைண்ட் பண்ணி தான் சொன்னேன்னா ஆக்களே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே பரவாயில்ல, அது தெரியாமல் தானே சொன்னது. தமிழில் கதைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்லாம் ப்ரோ கதைக்கிறோம், இடைக்கிட வந்து ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கொள்கிறோமே. என்னென்னு சொன்னால் என் கூட போகுது. சரி, அப்போ இன்றைய 3வது நாள் வந்து இனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ டெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், உடஞ்சிருக்கு மேலே, தெரியுதா? உடஞ்சிருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நைட் நின்ட்டோம். நான் வெளியில் தூங்கினோம், ஒரு ஆள் உள்ளே தூங்கினோம், மாறி மாறி அப்படி தூங்கினோம். ஓகே, இந்த வீடியோவை என் பண்ணுறேன். கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கொப்பி என்று தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. ஓகே பரவாயில்ல, கொப்பி என்னே சொல்லுங்கள், ஆனால் எங்களோட மனசுக்கு வந்து தெரியும் அது கொப்பியா இல்லையான்னு சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இதோட இந்த வீடியோவை என் பண்ணுறேன். பாய்.